இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகர் அப்படின்னா யோகி பாபுனே சொல்லலாங்க. யோகி பாபும் ஜெயம் ரவியும் இணைந்து நடித்த படம் தாங்க கோமாளி. இதையடுத்து தனது அண்ணன் மோகன் ராஜாவை போலவே ஜெயம் ரவியும் ஒரு படத்தை இயக்க போகிறாராம். அந்த படத்துக்கு கரெக்டான ஹீரோ யாருன்னா யோகி பாபு தானா? ஆமாங்க, யோகி பாபு நகைச்சுவையும் தாண்டி நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர்னு சொல்லியிருக்காரு. கோமாளி படத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் போதே யோகி பாபுவோட நடிப்பை பார்த்து ரொம்பவே வியந்து போ. கோமாளி படம் நடிச்சுட்டு இருக்கும் போதே உன்னை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வர போகிறேன்னு அப்போவே ஜெயம் ரவி யோகி பாபுடன் சொல்லியிருக்காரு.